கீரமங்கலம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படை தளபதி உள்ளிட்ட 13 பேருக்கு அஞ்சலி செலுத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கீரமங்கலம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படை தளபதி பிபிஎன் ரவுத் மற்றும் அவரது மனைவி உள்ளிட்ட இராணுவ வீரர்கள் 13 பேருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த இராணுவ வீரர் நினைவாக பள்ளி வளாகத்தில் 13 மரக்கன்றுகளை நடவு செய்தார். இதனைத் தொடர்ந்து முப்படை தளபதி பிபிஎன் ராவுத் படத்திற்கு மலர் வளையம் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்திய பிறகு நாட்டின் பாதுகாப்புக்காக ஓய்வில்லாமல் உழைத்த முப்படை தளபதி மற்றும் இராணுவ வீரர்கள் நினைவாக நடவு செய்யப்பட்டுள்ள 13 மரக்கன்றுகளையும் மாணவிகள் பராமரித்து வளர்க்க வேண்டும் என பள்ளி நிர்வாகத்திடம் வேண்டுகோள் விடுத்தார். இந்த ஒவ்வொரு மரங்களும் அவர்களின் பெயரை சொல்லும் என்று மாணவிகளிடம் அமைச்சர் மெய்யநாதன் கூறினார். அவர்களுடன் இணைந்து ஆசிரியர்கள், மாணவிகள், பெற்றோர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகள் உயிரிழந்த இராணுவ முப்படை தளபதி அவர்களின் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். சேவை செய்யும் ஒரே நிறுவனம் அச்சயா வாட்ச் அண்ட் மொபைல்ஸ், காமராஜர் சாலை, திருமயம். சுவர் கடிகாரமா, கை கடிகாரமா, விழாக்களுக்கு தேவையான பரிசு பொருட்களுக்கு கடிகாரமா, அனைத்தும் எளிய முறையில் கவர்ச்சியாக வடிவமைக்கப்பட்ட கடிகாரங்கள் பெற வேண்டுமா? அணுக வேண்டிய ஒரே நிறுவனம் அச்சயா வாட்ச் அண்ட் மொபைல்ஸ். உங்களுடைய கடிகாரங்கள் பழுதடைந்துள்ளதா? உடனடியாக அணுக வேண்டிய ஒரே நிறுவனம் அச்சயா வாட்ச் அண்ட் மொபைல்ஸ். உங்களுக்கு தேவையான அனைத்து 1000 ரூபாயிலிருந்து 50,000 மேற்பட்ட மொபைல்கள் வாங்க வேண்டுமா? அணுக வேண்டிய ஒரே நிறுவனம் திருமயம் அச்சயா வாட்ச் அண்ட் மொபைல்ஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள புதுகை ஸ்டார் செய்திகளில் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.